ஒப்பினியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் உச்சநீதிமன்ற தலைமை நீபதியான சந்திரசூட் அவர்கள் போட்ட உத்தரவுப்படியே இந்த எலக்ட்ரோ பாண்டு விவரங்களை எல்லாம் ஒரு நாளைக்கு முன்பே தேர்தல் ஆணையம் தங்களுடைய இணையதளத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் வெளியிட்டு அந்த பட்டியலெல்லாம் நம்ம பார்த்தா ரொம்பவும் அதிர்ச்சிகரமாக இருக்குது கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு பாஜக என்ற ஒரே கட்சிக்கு மட்டும் எலக்ட்ரோ பாண்டு போயிருக்கு அதுவும் லிஸ்ட்டில் இருக்க கம்பெனிலாம் வந்து பார்க்கும்போது பல்வேறு நிறுவனங்களை இடியை வச்சு மிரட்டியும் ஐடி வச்சு மிரட்டியும் பணம் வசூலிச்சிருக்காங்க பாஜக அது மட்டும் கிடையாது கொடுத்த படத்துக்கு பகரமாக பல்வேறு ப்ராஜெக்ட்டுகளையும் இந்த பாஜக வந்து அந்த நிறுவனங்கள்லாம் கொடுத்துருக்கு சரி இது ஒரு பக்கம் இருக்க ஏற்கனவே வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் எலக்ட்ரோல் பாண்டுடைய சீரியல் நம்பரை எஸ்பிஐ வெளியிட்டிருக்காங்களா இல்லையா அப்படின்ற தகவல் தெரியலை இந்த பாண்டு நம்பர் இருந்தால் மட்டும்தான் யார் எந்த கட்சிக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்மளால் லிங்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சென்ற வீடியோலேயும் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் ஆனால் நம்ம சொன்னதை போலவே எஸ்பிஐ பாஜகவை காப்பாற்றும் விதமாக இந்த எலக்ட்ரோ பாண்டில் இருக்கக்கூடிய சீரியல் நம்பரை வெளியிடவே இல்லை ஏற்கனவே அவகாசம் கேட்டு பாஜகவை காப்பாற்றிட்டு இருந்தவங்க இப்போ சீரியல் நம்பரை மறைச்சு பாஜகவை காப்பாற்றிருக்கிறாங்க இதனால் கடும் கோபத்தில் குந்தளிச்சிருக்கிறாரு சந்திரசூட் அவர்கள் உடனே எஸ்பிஐக்கு ஒரு உத்தரவும் போட்டிருக்கிறார் உடனே இந்த பாண்டு சீரியல் நம்பரையும் வெளியிடணும் சொல்லி இன்னைக்கு கோர்ட்டில் மிகப்பெரிய ஒரு விவாதமே நடந்திருக்கு அப்படி கோர்ட்டில் என்ன விவாதம் நடந்துச்சு சந்திரசூட் அவர்கள் போட்ட அந்த உத்தரவுடைய முழு தகவல்கள் என்ன அது மட்டும் கிடையாதுங்க இந்த எலெக்ட்ரோல் பாண்ட் டேட்டாவை நம்ம முழுமையாக ஆய்வு பண்ணோம் ஆய்வு பண்ணதில் பல்வேறு மாதங்கள் இந்த பட்டியலில் காணாமல் போயிருக்கு அது மட்டும் கிடையாது பாண்டை வாங்கினவங்க எவ்வளோ இருக்காங்களோ அதே அளவு அளவுதானாங்க கட்சியும் இருக்கணும் ஆனா இந்த எண்ணிக்கையிலும் கூட டிஃப்ரென்ஸ் இருக்கு அதாவது பாண்டு வாங்கியவர்கள் உடைய எண்ணிக்கை கம்மியாகவும் கட்சிகள் ரெடிம் பண்ணது அதிகமாகவும் இருக்கு அப்போ டோனார்களுடைய பல்வேறு தகவலையும் மறைக்கப்பட்டிருக்கு அதோட எண்ணிக்கை எவ்வளோ அது மட்டும் கிடையாது டாப் ஹண்ட்ரட் டோனார்ஸ் இருக்கிறாங்கல்ல கம்பெனிகள் அதுல பல்வேறு கம்பெனிகளோட இணையதளங்கள் கூட செயல்படாமல் இருந்திருக்கு அப்போ செல் கம்பெனிகள் மூலமாக கார்ப்பரேட்டுகள் டொனேஷன் கொடுத்துருக்காங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு ஏன்னா அம்பானி அதானின்ற என்ற பெயரே இல்லை அப்படின்ற தகவலை எல்லாம் பொதுமக்கள் வாச்சிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கப்போறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனிய தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேர்தல் ஆணையம் வந்து ரெண்டு பகுதியாக இந்த எலெக்ட்ரோல் பாண்டு விவரங்களை வெளியிட்டுருக்கிறாங்க ஒரு பகுதியில் என்ன அப்படின்னா யார் வந்து பாண்டை வாங்கினது எந்த தேதியில் வாங்கியிருக்காங்க எவ்வளோ தொகைக்கு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயிலாக கிட்டத்தட்ட முன்னூற்றி முப்பத்தி ஏழு பக்கங்களில் வெளியிட்டிருக்குறாங்க ரெண்டாவது பாகம் என்ன அப்படின்னா அரசியல் கட்சிகள் எவ்வளோ தொகைக்கு ரெடி பண்ணிருக்கிறாங்க எந்த தேதியில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற தகவலை கிட்டத்தட்ட நானூற்றி இருபத்தி ஆறு பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க ஆஹ் மொத்தம் எண்ணூறு பக்கங்கள் கொண்ட டேட்டாவை நேற்றுக்கு தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த பாண்டு விவரங்களில் பணத்தை வந்து கொடுத்தது யாருன்றிருக்கு அரசியல் கட்சிகள் எத்தனாம் தேதி ரெடி பண்ணது ஆனா இவங்க தான் இந்த அரசியல் கட்சி கொடுத்தாங்களா மைய புள்ளியில் நினைக்கிறது என்பது இந்த பாண்டோட சீரியல் நம்பர் தான் சந்திரசூட் அவர்கள் மார்ச் பதினொன்றாம் தேதி போட்ட உத்தரவுலயே சீரியல் நம்பரை சேர்த்து வெளியிடணும் சொல்லி தான் உத்தரவே போட்டிருந்தாங்க ஆனா முன்பு எப்படி அவகாசம் கேட்டு பாஜகவை காப்பாற்றியதோ அதே போல எஸ்பிஐ இப்ப சீரியல் பாண்ட் நம்பரை வெளியிடாம பாஜகவை காப்பாற்றிருக்கிறாங்க ஏன்னா மொத்தம் பாஜக ஆறாயிரத்தி ஐம்பத்தாறு கோடி இப்ப வாங்கியிருக்காங்கன்ற தகவல் வந்திருக்குல்ல இதில் எந்தெந்த கம்பெனிகள் எல்லாம் ஆறாயிரம் கோடி கொடுத்துச்சு அதற்கு பகரமாக என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் எல்லாம் வந்திருக்கு இருக்கு அப்படின்ற டேட்டாவை நம்மளால கண்டுபிடிக்க முடியல அதற்கு காரணம் இந்த பாண்ட் நம்பர் இல்லாததான் இதை சந்திரசூட் அவர்கள் கண்டுபிடிச்சு கடுமையா வந்து எச்சரிச்சிருக்கிறாரு எஸ்பிஏ இன்னைக்கு கோர்ட்ல ஒரு வழக்கு வந்திருக்குங்க இந்த வழக்குடைய பின்னணி என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரியே நாங்க வந்து எலெக்ட்ரோ பாண்ட் விவரங்களை வெளியிட்டோம் ஆனா ஏற்கனவே அதாவது இந்த விஷயங்கள்லாம் நடப்பதற்கு முன்பே கடந்த வருடமே வந்து தேர்தல் ஆணையம் ஒரு குறிப்பிட்ட எலக்ட்ரோ பாண்ட் டேட்டாவை எல்லாம் உச்ச சீல்டு கவரில் கொடுத்துருந்தாங்க அந்த சீல்டு கவரில் கொடுத்ததை எங்களுக்கு திருப்பி கொடுங்க ஏன்னா எங்கிட்ட எந்த காப்பியுமே இல்லை அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டாவே நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை நேற்றைக்கே தேர்தல் ஆணையம் வந்து அவசர வழக்காக போட்டாங்க அதை இன்னைக்கு காலையில் பத்து மணிக்கே எந்த வழக்கு எடுக்கலை முதோ வழக்காக இந்த வழக்கு எடுத்தார் சந்திரசூட் அவர்கள் இந்த வழக்கை எடுத்தோன்னே கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா தேர்தல் ஆணையத்தை பற்றி பேசலை எஸ்பிஐ சார்பாக யார் ஆஜராகிறீங்க எஸ்பிஐக்கு நாங்கள் என்ன உத்தரவு போட்டோம் பாண்டு நம்பரோட சேர்த்து தான் வெளியிடணும்னு சொல்லி உத்தரவு போட்டோம் ஆனால் நீங்கள் வந்து வெளியிட்டல இந்த பட்டியலில் பாண்டு நம்பரே ஏன் இல்லை இது குறித்து நீங்கள் கண்டிப்பாக விளக்கம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே உடனே காட்டமாக பேசினார் சந்திரசூட் அவர்கள் உடனே கபில் சிபல் அவர்களும் ஆஜராகி இதையும் சொல்றாரு என்னன்னா நீங்க கொடுத்த ஜட்மெண்ட்லேயே பாண்டு நம்பர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறீங்க ஆனால் எஸ்பிஐ திட்டமிட்டு பாண்டு நம்பரை மட்டும் கொடுக்கவே இல்லை இதனால டோனார் வந்து எந்த கட்சி கொடுத்துருக்கிறாங்கன்ற தகவலை நம்மளால் லிங்க் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை வச்சார் உடனே இந்த துசார் மேத்தா ஒன்றிய அரசுடைய வழக்கறிஞரான இந்த துசார் மேத்தா என்ன பண்ணிட்டார் அப்படின்னா எலக்ட்ரோ பாண்டோட பாண்டு நம்பரை எல்லாம் எஸ்பிஐ வெளியிடுவதற்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாரு நல்ல கவனிங்கன இந்த எஸ்பிஐ அவகாசம் கேட்டு ஒரு மனுவை தாக்கல் பண்ணாங்கள அந்த மனுவில் எஸ்பிஐ சார்பாக ஹரிஷ் சால்வே அப்படின்ற வழக்கறிஞர் ஆஜராக இருந்தார் ஆனால் இந்த வழக்கில் எஸ்பிஐ சார்பில் எந்த வழக்கறிஞருமே ஆஜராகவே இல்லை எப்படி எஸ்பிஐ எலக்ட்ரோ பாண்ட் நம்பர் ஏன் வெளியிடல அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நம்மகிட்ட கேள்வி கேட்பார் அப்போ நம்மளால் பதில் சொல்ல முடியாது மாட்டிக்கிடுவோம் அப்படின்றதுக்காக திட்டமிட்டு எஸ்பிஐ தன்னுடைய வழக்கறிஞரை இன்னைக்கு கோர்ட்டில் ஆஜர்படுத்தாமல் இருந்திருக்கிறாங்க உடனே சந்திரசூட் அவர்கள் கோபம் அடைந்து எல்லா டீட்டெயிலையுமே உடனே வெளியிடணும் ஏன் இந்த டீட்டெயில் நீங்கள் வெளியிடலாம் அப்படின்றத மார்க் பதினெட்டாம் தேதி நீங்க வந்து விளக்கம் அளிக்கணும் சொல்லி ஒரு நோட்டீஸ் எஸ்பிஐக்கு பி அனுப்பியிருக்கிறார் சந்திரசூட் அவர்கள் அது மட்டும் கிடையாது நான் ஏற்கனவே சொன்னேன் தேர்தல் ஆணையம் வந்து எலக்ட்ரோபாண்ட் டேட்டாவை அந்த சீல்டுக்கு விவரங்களை திருப்பி கொடுங்க டேட்டா இல்லை நாங்கள் வெளியிடணும் சொல்லியிருந்தாங்களே அதுக்குமே சந்திரசூட் அவர்கள் ஒரு கிடுக்குப்படியை போட்டு தான் கொடுத்துருக்குறாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது இந்த டேட்டா கொடுத்துருக்குறாங்க பாண்ட் விவரங்களை ஏற்கனவே இந்த வழக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே ஏற்கனவே வந்து கொடுத்த அது இந்த டேட்டாவை எல்லாம் உடனே ஸ்கேன் பண்ணி டிஜிட்டல் ஃபார்மட்டுக்கு மாற்றி அதன் பின்பு தான் தேர்தல் ஆணையத்திட்ட நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுடைய பதிவாளருக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார் இதற்காக நீங்கள் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல மார்ச் பதினாறாம் தேதி அஞ்சு மணிக்கு நீங்கள் கொடுத்தா கூட போதும் அப்படின்னு சொல்லி அந்த எலக்ட்ரோ பாண்ட் டேட்டா அந்த பட்டியலை எல்லாம் தன்வசம் வசம் டிஜிட்டலாக வச்சு கொண்டாரு சந்திரசூட் அவர்கள் சரி இப்போ இந்த பாண்டு உரத்துக்கு வருவோம் பாண்டு உரத்தில் பாஜக ஆறாயிரம் கோடி வாங்கியிருக்கிறாங்க அதே போல் அந்த கொடுத்த பட்டியல் யார் யாரெல்லாம் டோனார்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதில் ஃபியூச்சர் கேம் லாட்ரி மார்ட்டினோட ஃபியூச்சர் கேமிங் தான் முதலிடத்தில் இருக்கிறாங்க ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மெகா இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி தெலுங்கானா சேர்ந்த ஒரு நிறுவனம் இவங்க தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு கோடி கொடுத்துருக்காங்க குயிக் சப்ளை செயின்ற நிறுவனம் நானூற்றி பத்து கோடி ஹால் எனி முன்னூத்தி எழுபத்தேழு வேதாந்தா அப்படின்னு சொல்லி இந்த பட்டியல் போய்க்கிட்டே இருக்கு அப்போ இந்த முதல் பட்டியலெல்லாம் பார்த்த பொதுமக்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா எங்கெங்க அம்பானியை காணா எங்கெங்க அதானியை காணா இவங்க தான் உலக கோலீஸ்வரர் பட்டியலெல்லாம் இணைஞ்சிருக்கிறாங்க அது மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அதாணி மேலே போயினாரு அப்படி இருக்கும்போது இவர் என்ன பிஜேபி கொடுக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க பாஜகவுனரும் என்ன சொல்கிறாங்கன்னா பாருங்க அம்பானி அதானி மேலே குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இன்னைக்கு பட்டியலில் அம்பானி அதானி பேரே இல்லை பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை வச்சுட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த பாண்டு விவரத்தில் அம்பானி சிக்கியிருக்கிறாரு ஆனால் அதுலேயுமே ஒரு பிரச்சனை இருக்குது அதாவது அம்பானி சிக்குனார சொல்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இந்த குயிக் சப்ளை செயின் அப்படின்ற ஒரு கம்பெனி நானூற்றி கோடி ரூபா எலெக்ட்ரோ பாண்டு மூலயமா பிஜேபிக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த கம்பெனி என்பது அம்பானிக்கு சொந்தமான கம்பெனி அதாவது அம்பானி தன்னுடைய ரிலையன்ஸ் என்ற கம்பெனி மூலமாக கொடுக்காம தன்னுடைய சின்ன கம்பெனியான குயிக் சப்ளை செயின் மூலமாக பாண்டு விதை கொடுத்துருக்குறாரு அது மட்டும் கிடையாது இந்த நிறுவனத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் மொத்த வருமானமே பார்த்திங்கன்னா வெறும் இருபத்தொன்னு புள்ளி ஏழு ரெண்டு கோடி தான் ஆன் இந்த நிறுவனம் அந்த காலகட்டத்தில் மட்டும் அந்த வருஷத்தில் மட்டும் முந்நூற்றி கோடி ரூபாயை டொனேஷனாக கொடுத்துருக்குறாங்க ஆக மொத்தம் இந்த நிறுவனம் மட்டும் நானூற்றி பத்து கோடி ரூபா கொடுத்துருக்குறாங்க நல்ல கவனிங்க இருபது கோடி ரூபா மட்டும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் நானூற்றி பத்து கோடி ரூபாயை டொனேஷனாக எப்படி கொடுக்க முடியும் அப்போ ரிலையன்ஸ் நிறுவனத்தின் சார்பாக இந்த நிறுவனத்தை செல் நிறுவனமாக பயன்படுத்தி அம்பானி இந்த பணத்தை கொடுத்துருக்கிறாரா அப்படின்ற கேள்வி இன்றைக்கி இல்லாமல் அது மட்டும் கிடையாதுங்க அம்பானி வெறும் நானூற்றி கோடி தான் கொடுப்பாரா மார்ட்டினே ஆயிரத்தி கோடி கொடுத்துருக்கிறாரு தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய மெகா இன்ஜினியரிங் அவங்க தொள்ளாயிரத்தி இருபத்தி கோடி கொடுத்துருப்பாங்க ஆனால் அவ்வளோ பெரிய பணக்காரரான அம்பானி வெறும் நானூற்றி பத்து கோடி ரூபா தான் கொடுப்பாரா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல அது மட்டும் கிடையாது அதானின்ற பேரே இல்லைங்க அதானி கம்பெனியை கொடுக்கலையா அப்போ இது போன்ற எதுவும் செல் கம்பெனி வச்சு அதானி கொடுத்துருக்காரா அப்படின்றது இனிமேல் வெளியே வரும் ஆனால் அதானி பேர் இல்லை அப்ப அப்போ இந்த ரெண்டு பேரும் இல்லாத பட்சத்தில் அப்போ பட்டியலில் எதுவும் குளறுபடிகளை இந்த எஸ்பிஐ பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஆய்வு பண்ணி பார்த்தோங்க அதில் ஆய்வு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த பட்டியல் ஏப்ரல் இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மாதங்கள் வரை கொடுத்துருக்காங்களே இதில் பல்வேறு மாதங்களே இந்த பட்டியலில் காணாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஜூன் ஆகஸ்ட் செப்டம்பர் நவம்பர் டிசம்பர் இந்த மாதங்களில் யாரெல்லாம் எலக்ட்ரோ பாண்டு வாங்கினாங்கன்ற அந்த விவரமே இல்லவே இல்லை அது மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் நவம்பர் மாதமும் டிசம்பர் மாதமும் இந்த பட்டியல் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டில் பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் மே ஜூன் ஆகஸ்ட் செப்டம்பர் நவம்பர் டிசம்பர் இந்த ஆண்டில் மட்டும் பல்வேறு மாதங்கள் விடுபட்டிருக்கு அது மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எடுத்துட்டிங்கன்னா பிப்ரவரி மார்ச் மே ஜூன் இந்த மாதங்கள் எல்லாமே எலக்ட்ரோ பாண்ட் விற்கப்படல அப்படின்ற மாதிரி இந்த பட்டியலில் காமிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எடுத்துட்டீங்கன்னா பிப்ரவரி மார்ச் மே ஜூன் ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மாதங்கள் எல்லாம் எவ்வளவு டோனார்கள் எலக்ட்ரோ பாண்டை வாங்கியிருக்காங்க எவ்வளவு தொகைக்கு வாங்கியிருக்காங்கன்ற பட்டியலே இல்லை அது போக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா பிப்ரவரி மார்ச் மே ஜூன் ஆகஸ்ட் டிசம்பர் இந்த மாதங்கள் அனைத்திலுமே இந்த பட்டியலே இல்லை அப்படின் என்ன கேட்குறேன் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டுகளும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு போன்ற ஆண்டுகளில் பல்வேறு மாதங்கள் டோனர்கள் எலக்ட்ரோல் பாண்டே வாங்கலை அப்படின்ற மாதிரி இந்த பட்டியலில் இருக்கு அப்போ உண்மையிலேயே டோனர்ஸ் வந்து எலக்ட்ரோல் பாண்ட் அந்த மாதங்களில் வாங்காமல் எப்படி போவாங்க ஏன்னா நீ இந்த பட்டியலை பார்த்தாவே தெரியும் ஒவ்வொரு மாதங்கள்லேயும் ஒவ்வொரு நிறுவனங்கள் பாண்டுகளை வாங்கியிருக்கிறாங்க மொத்தம் ஆயிரத்தி நிறுவனங்கள் இருப்பதாக சொல்லப்படுது அப்போ ஆயிரத்தி நிறுவனங்கள் எப்படி இந்த இந்த மாதங்களை குறிப்பிட்ட மாதங்களை மட்டும் வாங்காமல் விட்டாங்க அப்படின்ற கேள்வி இன்றைக்கி எழாமல் இல்லை அப்போ இந்த மாதங்களை எல்லாம் எஸ்பிஐ வெளியிடாமல் இருட்டடிப்பு செஞ்சதா அப்படின்ற கேள்வி இன்னைக்கு எழுந்திருக்கு அப்போ இந்த மாதங்கள்ல உண்மையிலேயே எல்ட்ரோ பாண்ட் விற்கப்பட்டதா இல்லையா என்பதையும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் கண்காணிக்கணும் விசாரிக்கணும் அப்படின்றத நாம கோரிக்கை வைக்கிறோம் அது மட்டும் கிடையாதுங்க பட்டியலில் பல மாதங்கள் காணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன்ல இதை உறுதிப்படுத்தும் விதமாக காங்கிரஸ் கட்சியுடைய கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுடைய இன்சார்ஜாக இருக்கக்கூடிய அமிதாப் டூபே இவர் ஒரு தகவல் வெளியிட்டிருக்கிறாரு என்ன தெரியுமா வெளியிட்டிருக்கிறாரு அதாவது டோனார் ஃபைல் அந்த முன்னூற்றி முப்பத்தேழு பக்கம் இருக்குல்ல அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டீங்கன்னா மொத்தம் பதினெட்டாயிரத்து எண்ணூற்றி என்ட்ரி இருக்குது அதாவது ஒவ்வொரு தேதி வரியாக பார்த்தோம்னா மொத்தம் பதினெட்டாயிரத்து எண்ணூற்றி என்ட்ரி ஆனால் அரசியல் கட்சிகள் ரெடி பண்ணியிருக்கிறாங்கல்ல அந்த டாக்குமெண்ட்டை நம்ம எடுத்து பார்த்தோம்னா மொத்தம் இருபதாயிரம் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி என்ட்ரி இருக்கு அப்போது டோனார்கள் அதாவது எவ்வளவு பாண்டுகளை வாங்கினாங்கன்றதை விட அரசியல் கட்சிகள் ரெடியும் பண்ற அந்த என்ட்ரி என்பது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது பாண்டுகளுடைய விவரங்கள் என்பது இந்த பட்டியலில் இல்லை அதாவது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது டோனார்களுடைய விவரம் என்பது எஸ்பிஐ மறைத்திருக்கிறதா அப்படின்ற கேள்வி எழுதியது அப்படி மறைச்சதுல தான் அம்பானி அதானி நிறுவனங்கள் வருகிறதா அப்படின்ற கேள்வியை இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அமிதாணி அவர்கள் கேள்வி எழுப்புகிறது ரொம்ப முக்கியமான கேள்வி நான் ஏற்கனவே மாதங்களுடைய பட்டியல் காணா அப்படின்னு சொல்லி சொன்னதை வச்சு பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி நானூற்றம்பது என்ட்ரி குறையுது பார்த்தீங்களா அதாவது டோனார்கள் எவ்வளவு பணத்தை கொடுத்து எலக்ட்ரோ பாண்டை வாங்கியிருக்காங்களோ அதே பாண்டை தான் அரசியல் கட்சி ரெடி பண்ண போகுது ஏன்னா ஒவ்வொரு டோனாருக்கும் ஒவ்வொரு சீரியல் நம்பர் இருக்குது பாண்டை ஒரு டோனார் வாங்குறாரு அப்படின்னா அதே பாண்ட தான் அரசியல் கட்சி ரெடி பண்ணியிருக்கோம் அப்போ இருபதாயிரம் பாண்டுகளை அரசியல் கட்சிகள் ரெடி பண்ணியிருக்காங்கன்னா இருபதாயிரம் டோனார்கள் இருக்கணும்ல ஆனால் பதினெட்டாயிரம் டோனார்கள் தான் டோனார்கள் இந்த பட்டியலில் விடுபட்டது ஏன் என்பதையும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதியான சந்திரசூட் அவர்கள் விசாரிக்கணும் இதை விட ஒரு குடும்ப நாதரியமாக இந்த டாப் ஹண்ட்ரட் நிறுவனங்கள் இருக்குல்ல இந்த டோனர்ஸ் எவ்வளோ வந்து கட்சிகள் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது இதில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு நிறுவனங்களுக்கு வெப்சைட் கூட இல்லைங்க அந்த வெப்சைட்டை கூட அவங்க வந்து மெயின்டைன் பண்ணலை அது எந்த நிறுவனங்கள் எவ்வளோ தொகை கொடுத்துருக்காங்கன்ற பட்டியலை நம்ம எடுத்தோம் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரங்க்டா சன்ஸ் இவங்க நூறு கோடி கொடுத்துருக்குறாங்க அதே போல் எஸ்என் மொஹாண்டி தொண்ணூத்தஞ்சு கோடி கொடுத்துருக்குறாங்க சஸ்மல் இன்ஃப்ரா பிரைவேட் லிமிடெட் நாற்பத்தி நாலு கோடி கொடுத்துருக்குறாங்க அவீஸ் ட்ரேடிங் ஃபினான்ஸ் எண்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு கோடி ரூபா கொடுத்துருக்குறாங்க

அப்படின்ற கேள்வி இன்னைக்கு எழுதுருக்கு அப்போது பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் இது போன்ற சின்ன சின்ன நிறுவனங்களை வச்சு செல் கம்பெனியாக பயன்படுத்தி பிஜேபிக்கு டொனேஷன் கொடுத்துருக்குறாங்களா அப்படின்ற கேள்வி இன்னைக்கு எழுந்திருக்கு செல் கம்பெனி மூலமாக பாஜக இப்படியெல்லாம் பண்ணியிருக்கும் அப்படின்றத காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மனோஜ் திவாரி சொல்கிறாரு அது மட்டும் கிடையாது காங்கிரஸோட எம்பியாக கூடிய மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்கிறாருன்னா ஆயிரத்தி கம்பெனிகள் இருக்குது ஆறாயிரம் கோடி பிஜேபி கொடுத்துருக்குறாங்க இந்த ஆறாயிரம் கோடியை வாங்கின பிஜேபி இந்த நிறுவனங்களுக்கு எல்லாம் ஆயிரத்தி முந்நூறு நிறுவனங்களுக்கும் பகரங்கமாக நிறைய ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறாங்க அப்ப இதை கண்டிப்பாக ஊழல் இதை விசாரிக்கணும் சொல்லி அவரும் அது மட்டும் கிடையாதுங்க இந்த வழக்கில் ஆஜராகக்கூடிய கபில் சிபல் அவர் என்ன சொல்றாரு இந்த எலெக்ட்ரோல் பாண்ட் என்பது மிகப்பெரிய ஊழல் இதை எஸ்ஐடி விசாரணை நடத்தணும் ஏன்னா டூ ஜி ஊழல் இவங்க சொன்னப்ப காங்கிரஸ் ஆட்சியில் நாங்க எஸ்ஐடி வந்து விசாரணை பண்ண வச்சோம் அதே போல் எலக்ட்ரோ பாண்டுக்கும் பிஜேபி எஸ்ஐடி மூலமாக விசாரணை நடத்தி ஆகணும் வெறும் எலக்ட்ரோ பாண்ட் விவரம் மட்டும் கிடையாது பிஎம் கேர்ஸ் விவரத்தையுமே யாரெல்லாம் அவங்க பிஎம் கேர் இந்த பண்ட டொசன் கொடுத்து பட்டியலுமே இந்த எஸ் ஐ டி விசாரணை நடத்தணும் கபில் சிபல் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அப்போ ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது இந்த எலக்ட்ரோ பாண்ட் டேட்டாவில் பாண்ட் நம்பர் இல்லாமையே என்னென்ன நிறுவனங்கள் எந்தெந்த கட்சி கொடுத்துருக்குறாங்க அதுக்கு பகரமாக பிஜேபி எப்படி எல்லாம் வந்து ப்ராஜெக்டுகளை கொடுத்துருக்கு அதே போல் அந்த நிறுவனங்கள் மீது இடி ஐடி ரைடு விட்டு எவ்வளவு ரூபாயெல்லாம் பிஜேபி வாங்கியிருக்குன்ற பட்டியலை இன்னைக்கு பொதுமக்கள் தங்களுடைய அறிவு எட்டு வகையில் எல்லா பட்டியலுமே வெளியிட்டு இருக்காங்க அப்போ பாண்ட் நம்பர் மட்டும் வந்துருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு ஒரு நிமிஷத்துல பிஜேபிக்கு என்னென்ன கம்பெனிகள்லாம் டொனேஷன் கொடுத்தாங்க அதற்கு பகரமாக பிஜேபி என்னென்ன சலுகைகள் எல்லாம் அந்த கம்பெனியை செஞ்சு கொடுத்துச்சின்ற முழு விவரமே நம்மளுக்கு இன்றைக்கி ஃபிங்கர் டிப்பில் வந்திருக்கும் ஆனால் இந்த பாண்டு விவரத்தை பிஜேபியை காப்பாற்றணும் என்பதற்காகவே எஸ்பிஐ மூடி மறைச்சிருக்கிறாங்க அது சந்திரசூத் அவர்கள் மிக கடுமையாக கண்டித்ததோடு இந்த வழக்கு ரொம்ப நாளாக தள்ளிப்படலை மார்ச் பதினெட்டாம் தேதியை வச்சு உடனடியாக வெளியிடணும்னு சொல்லிட்டு ஏன் இதை வெளியிடலுன்ற காரணத்தையும் சொல்லணும் அப்படின்ற ஒரு உத்தரவையும் சந்திரசூத் அவர்கள் போட்டிருக்கிறாரு அப்போ பாஜக தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு எப்படியெல்லாம் வேலை செய்து பாருங்க ஆரம்பத்தில் எஸ்பிஐ அவகாசம் கேட்டாங்க அதற்கப்புறம் ஒரு உத்தரவு போட்டு உடனே வந்து ரெண்டு வந்து உடனே கொடுத்துட்டாங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு அப்பவே நம்ம சந்தேகப்பட்டோம் பாண்ட் நம்பர் வந்திருக்குமா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லி அதே போலவே நம்ம சந்தேகப்பட்டதை போலவே இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் வெளியிட்டதில் பார்த்தீங்க அப்படின்னா தலைக்கும் வாழ்க்கை சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒரு டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க இந்த பாண்ட் நம்பரை மறைச்சிருக்கிறாங்க எஸ்பிஐ அப்போ இங்க எஸ்பிஐ வந்து கடுமையான நடவடிக்கையை எஸ்பிஐ மீது எடுக்கணும் எஸ்பிஐ தூண்டிவிட்ட பாஜக மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அது மட்டும் கிடையாது பிஜேபிக்கு போன இந்த தொகை அதாவது ஜனவரி மாசம் மட்டும் பிஜேபி இருநூத்தி இரண்டு கோடி ரூபாயை ரெடி பண்ணியிருக்கிறாங்க இந்த வழக்கு முடியும் வரைக்கும் பிஜேபியோட அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடணும் ஏன்னா ஐடியில் வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டை கட்டலை அப்படின்றக்காக காங்கிரஸ் கட்சியுடைய ஒட்டுமொத்த வங்கி கணக்கையும் முடக்கி இன்னைக்கு தேர்தலை செலவழிக்க கூட முடியாத அளவுக்கு இந்த ஐடி டேர்மினல் வந்து முடிவெடுக்கிறாங்கல்ல உத்தரவு போடுறாங்கல்ல அப்படி இருக்கும்போது எலெக்ட்ரோ பாண்டு விவரத்தில் இவ்வளவு விஷயங்களை மறைச்சு இவ்வளவு கோடிகளை வாங்கி அதற்கு முதலாக பல ப்ராஜெக்டில் கொடுத்த இந்த பிஜேபியோட அக்கௌண்ட்டையுமே உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக முடக்கணும் அப்படின்றது தான் இன்றைக்கி பொதுமக்களோட கோரிக்கையாக இருக்குது சரி இப்போது இந்த பாண்டில் நடந்த ஊழல்கள் விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துருக்கோம் அதுக்கு அடுத்து வர்ற வீடியோவில் எந்தெந்த கம்பெனிகளுக்கெல்லாம் பாண்டு போயிருக்கு அந்த கம்பெனிகளுக்கு பாஜக என்னென்ன பகரங்கள் செஞ்சுருக்கிறாங்க எந்தெந்த கம்பெனிகளுக்கு ஈடி ரைடு விட்டு பாஜக டொனேஷன் வாங்கியிருக்காங்கன்ற ஃபுல் டேட்டாவையுமே அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி you